இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கான யோகம் குணம் ஜென்ம ரகசியம் என்ற தலைப்பில் உங்களுடன் பேச இருக்கிறேன். சிம்ம ராசியின் அதிபதி ராஜகிரகமாகிய சூரியன் என்பதால் ராஜபோகத்துடன் இருக்க விரும்புவீர்கள். நீங்கள் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் எந்த காரணத்தை கொண்டும் அதை மாற்றிக்கொள்வது என்பது உங்கள் அகராதியிலேயே கிடையாது. சிந்தனை, சொல், செயல் என்று அனைத்திலும் வேகம் காட்டும் நீங்கள் அதற்கான பலனையும் உடனே எதிர்பார்ப்பீர்கள். பின்னால் இருந்து குறை கூறுவதும் உடனிருந்தே துரோகம் செய்வதும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உணவு விஷயத்தை பொறுத்தவரை சூடாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். இந்த ராசிக்கு இரண்டாம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் வருவதால் பணத்துக்கு குறைவு இருக்காது. ஆனால் கையில் தங்காதபடி செலவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். புதன் பேச்சுக்கு அதிபதி என்பதால் யோசித்த அந்த கணமே பழிச்சென்று பேசிவிடுவீர்கள். சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானமாகிய நான்காம் இடத்திற்கு பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்திற்கும் செவ்வாயே வருகிறார். சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் என்பதால் பெற்றோர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். அவர்களுடைய அன்பும் ஆதரவும் என்றும் உங்களுக்கு இருக்கும். ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானமாகிய எட்டாம் இடத்துக்கும் குரு அதிபதியாக இருப்பதால் நல்ல குணங்களுடன் கூடிய பிள்ளைகள் பிறப்பார்கள். ஆறு மற்றும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சனி பகவான் வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணை திறமை மிக்கவராக இருப்பார்கள். படித்த படிப்புக்கும் செய்யும் வேலைக்கும் சம்பந்தம் இருக்காது. பெரும்பாலும் சிலரை வைத்து வேலை வாங்கும் தொழிலைத்தான் நீங்கள் அமைவீர்கள். பெயர், பணம், புகழ் ஒன்றாக கிடைக்கும். துறை அல்லது பதவியை தேர்ந்தெடுத்து கிடைக்கும் வரை காத்திருந்து சேருவீர்கள். சூரியன் சிவகோத்திரத்தைச் சேர்ந்தவர். சிவனுடைய அம்சமாகவே சூரியன் விளங்குகிறார். சூரியன் நெருப்பு குழம்பாக கொதிக்கும் கிரகம். இவ்வாறு பூலோகத்தில் சூரியனுக்கு நிகராக உள்ள ஒரு தலமெனில் அது திருவண்ணாமலையாகும். கொழுந்துவிட்டு அக்னியானது கருணையின் பொருட்டு இங்கு மலையாக குளிர்ந்துள்ளது. சிவனே மலையாகவும் மலையே சிவமாகவும் பிரிக்க முடியாதபடி விளங்குகின்றது. சூரியன் எப்படி எல்லாவற்றுக்கும் மையமாக உள்ளதோ அதுபோல பூமியினுடைய மையமாக திருவண்ணாமலை தலம் விளங்குவதாக ஸ்காந்த புராணம் கூறுகின்றது. ஏற்றம் ஏமாற்றம் என்ற மாறுபட்ட நிலையை நீங்கள் கடந்து எப்போதும் முன்னேற்றம் என்று உயர அந்த உயரமான திருவண்ணாமலையையும் அருணாச்சலேஸ்வரரையும் வணங்கி வாருங்கள். உங்கள் எதிர்காலம் சிறப்பு மிக்கமாக அமையும். இதுவரை சிம்ம ராசிக்காரர்களுக்கான பொதுவான யோகம் குணம் ஜென்ம ரகசியம் என்பதை பற்றி பார்த்தோம். தற்பொழுது நட்சத்திரம் வாரியாக யோகம் குணம் ஜென்ம ரகசியம் பற்றி பார்ப்போம். இந்த சிம்ம ராசியில் மகம், பூரம் மற்றும் உத்திரம் ஒன்னாம் பாதம் இந்த ராசியில் அடங்கும். தற்பொழுது மகம் நட்சத்திரத்தின் யோகம் குணம் ஜென்ம ரகசியம் பற்றி பார்ப்போம். இந்த மகம் நட்சத்திரம் ஐந்து நட்சத்திரங்கள் கொண்ட கூட்டம். ஒரு பல்லக்கு வடிவில் தோற்றமளிப்பது மகம் நட்சத்திர கூட்டம். மகத்தில் பிறந்தவர்கள் ஜகத்தை ஆழ்வார்கள் என்று ஒரு பழமொழி உண்டு. ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளதுபடி இந்த பழமொழிகளை மட்டுமே நம்பி நட்சத்திர பலன்களை கூற முடியாது. ஒருவரது ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் ஆட்சி உச்சமாக இருக்கின்றன என்பதையும் எந்த கிரகங்கள் பகை அல்லது நீசமாக இருக்கின்றன என்பதையும் வைத்தே பலன்கள் கூற வேண்டும். மகத்தில் பிறந்து ஜகத்தை ஆண்டவர்களும் உண்டு. நாடு நகரம் துறந்து வீதிக்கு வந்து திண்டாடுபவர்களும் உண்டு. சிம்ம ராசியைச் சேர்ந்த இந்த நட்சத்திரத்தின் ராசி அதிபதி சூரியன் என்பதால் சில விஷயங்கள் நேர்மறையாகவும் நடக்கவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிம்ம ராசியைச் சேர்ந்த இந்த நட்சத்திரத்தின் ராசி அதிபதி சூரியன். இந்த நட்சத்திரக்காரர்கள் கலைத்திறமை உள்ளவர்கள். தலைமை தாங்கும் இயல்புகளும் விருப்பமும் கொண்டவர்கள். கோபம், ஆத்திரம், பிடிவாதம், ஜெயிக்க வேண்டும் என்ற லட்சியம் ஆகியவை இந்த நட்சத்திரக்காரர்களின் பொதுவான குணங்கள் என்று சொல்ல வேண்டும். புகழுக்காக எதையும் இழக்க துணிந்தவர்கள். மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுபவர்கள். சிறந்த பேச்சாளிகள். வாதம் திறமை மிக்கவர்கள். பொருள்களிடமும் புருஷர்களிடமும் ஆசையும் பாசமும் மிக்கவர்கள். தோல்வியை இவர்களால் ஒருபொழுதும் தாங்க முடியாது. ஆனால் மகத்தில் பிறந்த எல்லோரும் அந்த யோகம் அமைவதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இவர்கள் எதிலும் தனித்தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். சுதந்திரமாக இருக்க வேண்டும் என விரும்புவார்கள். தங்களின் தனிப்பட்ட விஷயங்களில் மற்றவர்கள் தலையிடுவதை விரும்ப மாட்டார்கள். வாழ்வில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற கொள்கை உடையவர்கள். உண்மை பேசுவதையே குறிக்கோளாக கொண்டவர்கள். செய்தது தவறு என மனதிற்கு பட்டால் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டார்கள். எப்பொழுதும் பம்பரம் போல் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு படிப்பறிவை விட அனுபவ அறிவு அதிகமாக இருக்கும். குடும்பத்தின் மேல் அதிக பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களிடம் நல்ல நிர்வாக திறமை இருக்கும். இவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை இருக்கும்.
பிரயாணங்களில் அதிக விருப்பமும் இருக்கும். மற்றவர்களை கௌரவமாக நடத்துவார்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச மாட்டார்கள். மகம் நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் இதன் அதிபதி செவ்வாய். பூமி நிலபலன்கள் சேர்ப்பதில் ஆசை உள்ளவர்கள். நல்ல தோற்றம் உள்ளவர்கள். பிறரை வசீகரிக்கும் குணங்கள் உள்ளவர்கள். குடும்பத்தை நேசிப்பவர்கள். சொத்து சுகங்களில் பற்றுள்ளவர்கள். உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். மக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துக்குரியவர்கள் இதற்கு உரிய கிரகம் சுக்கிரன். ஆசாபாசங்கள் மிகுந்தவர்கள். இரக்க குணமும் பிறருக்கு உதவும் தன்மையும் இவர்களிடம் இருக்கும். உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் பற்று பாசமும் கொண்டவர்கள். இசை, நாடகம், நடனம், தகவல் தொடர்பு ஆகிய துறைகளில் திறமையும் ஈடுபாடும் மிக்கவர்கள். ஆத்திரம் அதிகமாக இருக்கும். அதுபோன்று அனுதாபமும் அதிகமாக இருக்கும். மகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி விஷ்ணுவை அதிபதியாக கொண்ட புதன். இந்த பாதத்துக்கு தலைவன். தெய்வ பக்தியும் பிறருக்கு உதவும் குணங்களும் இருக்கும். இனிமையான இல்லறம் அல்லது பற்றில்லாத துறவரம் என்று எல்லைகளுக்கு அப்பால் சிந்திப்பவர்கள். எடுத்த காரியத்தை முடிக்கும் ஆற்றல் உள்ளவர்கள். சொன்னதை செய்பவர்கள். மகன் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் இதன் அதிபதி சந்திரன். சுயநலம் உள்ளவர்கள். கௌரவம், சொத்து சுகங்களை நாடுபவர்கள். பேராசை, பொறாமை, முன்கோபம் இவர்களது முக்கிய குணங்கள். ஆடம்பரத்தில் நாட்டம் உள்ளவர்கள். காரியவாதிகள். உதவி செய்தவர்களை எளிதில் மறந்து விடுவார்கள். எப்பொழுதும் முதன்மை ஸ்தானத்திற்கு விரும்புவார்கள். தற்பொழுது பூரம் நட்சத்திரத்தின் யோகம், குணம், ஜென்ம ரகசியம் பற்றி பார்ப்போம். இந்த நட்சத்திரம் இரண்டு கண்களின் கருமணிகள் போல் அமைந்த இரண்டு நட்சத்திர கூட்டங்கள் இவற்றில் அடங்கும். இதுவும் சூரியன் ஆட்சி செய்யும் சிம்ம ராசியில் அடங்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நுண்கலையான ஓவியம், இசை, நடனம், நாடகம், நடிப்பு போன்றவற்றில் ஈடுபாடும் திறமையும் உள்ளவர்களாக இருப்பார்கள். கலைக்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள். பேராசை, புகழாசை, பொருளாசை கொண்டவர்கள். ஆடை அணிகலன்கள் அணிவதில் விருப்பம் கொண்டவர்கள். அழகை ஆராதிப்பவர்கள். தங்கள் புகழையே பேசிக் கொண்டிருப்பார்கள். தான தர்மங்கள் செய்து அதனால் புகழும் பெருமையும் அடைய ஆசைப்படுவார்கள். அதுபோன்று பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகாகவும் கவர்ச்சிகரமாகவும் இருப்பார்கள். ஆடை அணிகலன்களில் நேர்த்தியாக விரும்புவார்கள். இவர்கள் மனது அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். நல்ல அறிவாளிகள். மற்றவர்களை அனுசரித்து செல்வார்கள். இவர்களுக்கு கோபம் வந்துவிட்டால் அவ்வளவு எளிதில் சமாதானமாக மாட்டார்கள். இவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை அதிகம் இருக்கும். எப்பொழுதும் கற்பனை உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார்கள். ஆடம்பர செலவுகள் அதிகம் செய்வார்கள். இவர்களுக்கு உழைப்பில் ஆர்வம் அதிகம். பயணங்கள் செய்வதில் அதிக விருப்பம் உடையவர்கள். சேமிப்பதில் அக்கறை கொண்டவர்கள். அசட்டு தைரியம் இவர்களிடம் அதிகம் இருக்கும். செல்வாக்கோடு வாழ விரும்புவார்கள். எல்லா கலைகளையும் கற்று வைப்பதில் ஆர்வம் கொண்டவர்கள். தான தர்மங்கள் செய்வதற்கு மிகவும் ஆசைப்படுவார்கள். பூரம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் இதன் அதிபதி சூரியன். இவர்கள் அதிக திறமசாலிகள். நல்ல நினைவாற்றல் உள்ளவர்கள். பேச்சு திறமை மிக்கவர்கள். எதையும் எதிர்பார்த்து போராடி எப்படியாவது வெற்றியடைய வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள். நண்பர்களை நேசிப்பவர்கள். உடல் நலனில் கவனம் செலுத்த மாட்டார்கள். அதுபோன்று பூரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இதன் அதிபதி புதன். நல்ல கல்வியும் திறமையும் இருந்தாலும் அடிக்கடி தோல்வியை சந்திப்பார்கள். தனக்கொரு நியாயம், பிறருக்கு நியாயம் என்ற பாகுபாடு கொண்டவர்கள். தோல்வியை கண்டு தோழ்ந்து விடுவார்கள். பிறர் உதவியை எப்போதும் எதிர்பார்த்து பிறரை சார்ந்து வாழ நினைப்பவர்கள். தெய்வ பக்தி உள்ளவர்கள். பூரம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சுக்கிரன் இதன் அதிபதி ஆவார். ஆசாபாசம் மிக்கவர்கள். ஓவியம், சிற்பம், புகைப்படம் எடுப்பது போன்றவற்றில் அதிக ஈடுபாடு கொண்டிருப்பார்கள். பேராசை மிக்கவர்கள். பிறரை பற்றி கவலைப்படாமல் தன் சுகத்தையும் முன்னேற்றத்தையும் பற்றி மட்டுமே கவலைப்படுவார்கள். எப்பொழுதும் அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அதுபோன்று பூரம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய். அவசரப்பட்டு முடிவெடுப்பார்கள். பணத்தை சேர்த்த வேகத்தில் செலவழித்துவிட்டு கஷ்டப்படுவார்கள். திட்டமிட்டு செயலாற்றும் திறமை இருக்காது. தெரியாமல் தவறுகள் செய்துவிட்டு அதனால் பெயரும் புகழும் பாதிக்கும் சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படும். செவ்வாய்க்கிழமைகளில் பக்தியுடன் முருகனை வழிபட்டு வந்தால் துயரங்கள் நீங்கி சிறப்பாக வாழ்க்கை அமைத்துக் கொள்வீர்கள். தற்பொழுது உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான யோகம், குணம், ஜென்ம ரகசியம் பற்றி பார்ப்போம்.
இந்த நட்சத்திரம் இரட்டை நட்சத்திரம். பூர நட்சத்திரம் போலவே இரண்டு கண்கள் விழிகள் போல அமைந்தவை. நேர்கோட்டில் அமையாமல் சற்று ஏற்றத்தாழ்வுடன் அமைந்திருக்கும். இதன் முதல் பாதம் சிம்ம ராசியிலும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கன்னி ராசியிலும் அமையும். முதல் பாதத்திற்கு ராசிநாதன் சூரியன், மற்ற மூன்று பாதங்களின் ராசிநாதன் புதன். இந்த ராசிக்காரர்கள் திறமசாலிகள், கல்வியறிவும் சமயோசித புத்தியும் கொண்டவர்கள். ஆசாபாசங்கள் அதிகம் இருந்தாலும் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற தர்ம சிந்தனை இருக்கும். கோபம் இருந்தாலும் தன்னடக்கமும் இருக்கும். தான் நினைத்ததுதான் சரி என்று பிடிவாத குணமும் கொண்டவர்கள். தெய்வ பக்தி நேர்மை உள்ளவர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறந்த மன வலிமையும் உண்மையையும் பேசும் சுபாவமும் இருக்கும். இவர்கள் பலவித கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு இயற்கையாகவே கம்பீரமான நடையும் பெண்கள் கவரும் உடலமைப்பும் இருக்கும். இவர்களுக்கு அனைவரையும் கவரக்கூடிய பேச்சாற்றல் இருக்கும். தனக்கு தவறனப்பட்டால் நேரடியாக கேட்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு படிப்பறிவை விட அனுபவ அறிவு அதிகமாக இருக்கும். கடவுள் நம்பிக்கை அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சிக்கனமாக இருப்பதில் விருப்பம் உள்ளவர்கள். சுயமரியாதை அதிகமாக இருக்கும். சுத்தத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். திட்டமிட்டு செயலாற்றுவதில் வல்லவர்கள். உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் அன்பாக பழகுவார்கள். சொன்ன சொல்லை காப்பாற்ற போராடுவார்கள். நன்றி உணர்வு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அதுபோன்று உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள், இந்த பாதத்தின் அதிபதி குரு பகவான். அதனால் இவர்கள் அறிவாற்றல், திறமை, உழைப்பு, நியாய உணர்வு மிக்கவர்கள். சாஸ்திரங்களில் ஈடுபடும் நம்பிக்கையும் இருக்கும். குருவை நாடி ஞானம் பெற நினைப்பார்கள். உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். சூது, கபடம், பழிவாங்கும் வெறி போன்ற தீய குணங்கள் இருக்காது. அன்பும் பண்பும் சகோதர பாசமும் உள்ளவர்கள். இவர்கள் பிறர் விரும்பும் வகையில் இனிமையாக பேசுவதில் வல்லவர்கள். கடுமையான உழைப்பாளிகள். கண்ணியமாகவும் இருக்க விரும்புவார்கள். இதுவரை சிம்ம ராசிக்காரர்களுக்கான